அகற்றலாலும் இந்த மண்ணிற்கு இடையமேலூர் சிவகங்கை சீமையினுடைய இடையமேலூர் மண்ணிற்கு பல சித்தர்கள் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். அதிலே இந்த நமக்கு யானறிந்த விஷயங்களிலே இங்கு வந்தவர் சுவாமிநாத சாமிகள் என்று ஒரு சாதுக்கள் வந்து அவர் இங்கே ஜீவசமாதி ஆகியிருக்கிறார். அதற்கு பின்னாலே கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் பாலக்காடிலே பிறந்து இங்கே வந்து மன்றமலை சாமிகள் என்று அழைக்கப்படிய அந்த சித்தர் வாழ்ந்த இந்த பூமி, இங்கு வளர்ந்த பூமி, இந்த பூமியில் இருந்து அந்த ஊனாங்காட்டு முனியாண்டி கோயிலில் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த கோயில் இருக்கும்போது அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இந்த மக்கள் எந்த சுற்றளவுக்கு இந்த ஊரிலே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 20 மைல் சுற்றளவில் யாராவது சர்ப்பம் தீண்டிவிட்டால் அங்கே தூக்கி கொண்டு வந்து வந்தால் அவர் அங்கே ரெடியாக இருப்பார். சர்ப்பம் தீண்டியவுடன் ஐயாவுக்கு திறந்துவிடும். அவர் எடுத்து அந்த குலையோடு உட்கார்ந்திருப்பார். வேப்பமுலையோடு உடனே மந்திரிச்சு விடுவார். விசகடிகளுக்கு மருந்து சொல்லுவார். வருபவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார். பறவைகளோடு பேசுவார், விலங்குகளோடு பேசுவார். அப்படிப்பட்ட சித்தர் வாழ்ந்த இந்த பூமி, அந்த சித்தர் இருக்கும்போதே வந்து விட்டார் மாயாண்டி அவர்கள். இவர் வந்து இந்த பூமியில் அவர்களுடைய இருந்தார். அவர் இங்கே இருக்கும்போது அந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். அங்கே வந்து முதல் முதல இந்த மாயாண்டி ஐயா அவர்கள் தங்கிய இடம் இந்த ஐயாவிற்கு இன்று இங்கே 4 ஏக்கர் கொடுத்துருக்கிறாரே அந்த நடராஜன் அன்றைய இந்த ஊரினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர் வீட்டில் வந்து அவர்தான் முதல் முதல்ல ஐயா அவர்களை அழைத்து போய் அவருக்கு ஒரு அங்கி, அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அங்கி அப்படின்றால் கால் வரை போடுகிற அந்த சட்டை, ஜிப்பா மாதிரி சட்டையை தச்சு ஒரு வேஷ்டி எடுத்து கொடுத்ததனால் அன்றிருந்து மாயாண்டிக்கு அங்கிச்சாமிகள் என்ற ஒரு பெயர் இருந்தது. அந்த அங்கிச்சாமிங்கிற பேரோட இந்த பூமியிலே வள வந்தார். அவர் அந்த மடத்தில் இருப்பார், அந்த மடத்தில் உட்காந்துக்கிட்டே இருப்பார். யார் வந்தாலும் வைவாரு, திட்டுவாரு, காசு கேட்பாரு. என்னடா இந்த சாமியார் பக்கத்தில் யார் பக்கத்தில் போக மாட்டாங்க, ஏன்னா பணம் கேட்பாரு, வைவாரு, சிலர்களை அடிச்சிருக்காரு. அவர் ஏன் பணம் கேட்கிறார், ஏன் காசை கேட்கிறார் என்று அன்று எங்களுக்கு புரியவில்லை, இப்போதுதான் புரிகிறது. ஒருவனுடைய கர்மாவை அவன் வாங்கி வந்த அந்த கர்மாவை வாங்குவதற்காகத்தான் அந்த மாயாண்டியா பணத்தை கொடுங்க, காசை கொடுங்க என்று அவர் நம்மகிட்ட வாங்கியிருக்காரு. ஒரு நாள் ஐயா அந்த மடத்தில் உட்கார்ந்துருந்தாரு. அந்த வழியில் ஒருத்தர் சோடா வாங்குறதுக்காக வேகமாக ஓடி வந்தோடனே தேவ ஆச்சியம் வெங்கடா பாரு அப்படின்னாரு, கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அவர் அப்பாவுக்கு வகுத்து வழி, நான் வந்து சோடா வாங்க போகிறேன் சாமி, டேய் வாடா போது 2 வெத்தலை வாங்கிட்டு வாடா அப்படின்னு வெத்தலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெத்தலை என்ன வச்சாரோ தெரியல, ஏதோ வச்சு இதை கொண்டு எங்கள் மக்களை கூடுறா வகுப்பு வழி தீர்ந்து போகலாம் அப்படின்னு இருக்காங்க. உடனே அந்த வெத்தலை கொடுப்பை கொடுத்தோடனே அவருக்கு அன்றிலிருந்து வகுத்து வழியே இல்லை. அதுக்கு பிறகுதான் சில மக்கள் புரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஐயா அங்கே அமர்ந்திருக்கும் போது ஒரு அம்மா வந்து அழுதுட்டு வந்தாங்க. அழுதுட்டு வந்து என்னம்மா அழுகிறேன்னா, எங்கள் வீட்டுக்கார் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, அவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, எந்த எப்போ வருவார்னு தெரியலையே அப்படின்னோடனே ஒரு மாயாண்டியா அப்படியா உள்ளே போட்டாங்களா வா அப்படின்னு முனியாண்டி கோயில் கூட்டு போய் அந்த கோயிலை மூணு சுற்று சுற்று நாளை கழித்து அவ நான் உள்ளே விட்டுருவாங்க, வெளியே விட்டுருவாங்க, அவன் உள்ளேருந்து வெளியே வந்துருவான், இங்கே வந்துருவான், ஓடி போ அப்படிம்பார். பெண்களை பார்த்தா ஓடி வாடி அவ்வளோ அசிங்கமாக பேசுவார். உடனே பேருக்கு உங்கள் ஆத்தால எங்கள் ஒப்பனையும் வந்துட்டு இருக்கேன் போடா அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த மகான் இந்த பூமியில் வந்து நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு. அதில் வந்து ஐயா அவர்கள் கோட்டணத்தம்பட்டியில் ஒரு ஜவுளி கடை, ஒரு தைக்கக்கூடிய ஒரு டெய்லர் ஜவுளி கடை பக்கத்தில் ஒரு டெய்லர்கிட்ட உட்காந்துருப்பார். ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஐயா அந்த கடையில் இருந்த விட அழுதுட்டு இருந்தார். அந்த டெய்லர் ஏப்பா அழுகிறேன்னு கேட்டிருக்காரு. நான் நேற்று ஒருத்தர் வந்து வெளிநாட்டு துணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போய் சட்டை தைக்க கொடுத்துட்டு போனாங்க ஐயா, அந்த துணியை நான் வாங்கி உள்ளே வச்சுருந்தேன், அது காணாமல் போயிடுச்சு, யார் எடுத்தான்னு தெரியல, எனக்கு என்ன செய்யணும்னே தெரியாமல் நிற்கிறேனே என்னாரு. அப்படியா காணாமல் போச்சா, சரி போ அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் போ, 3 நாள் இல்லை அப்படின்னு. 3வது நாள் அந்த யார் எடுத்துகிட்டு போனானோ அவன் தற்கொலை செய்து கொண்டான். அப்புறம் அதுக்கிற சாமி கேட்ட அவன் தான் போயிட்டானாடா, ஏன்டா கேட்குற போடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சில அற்புதங்கள் அங்கே நடந்தது. அதுக்கடுத்து இங்கே வந்து மாயாண்டியா அங்கே இருக்கும்போது அந்த நடராஜன் ஐயாவுடைய மக்கள் ஐயா நாச்சியப்பன் தலைவர் அவர்கள் நாச்சியப்பன், அவருக்கு அவர் முனியாண்டி அண்ணன், அவர் கிருஷ்ண அண்ணன், அவர் அண்ணன் சுப்பிரமணியன், இப்படிய ஒரு 2 பெண் குழந்தையும் 4 ஆண் குழந்தையோடு அவர் வாழ்ந்தார் அந்த நடராஜையா. அந்த நடராஜையாவுடைய பூமி இது தான். இங்கே வீடு இருந்துச்சு, பக்கத்தில் இருந்த வீட்டில் சாமி இங்கே தங்கியிருப்பார், ரோட்டில் போவார். அப்போ ஒரு நாள் அங்கே ரோட்டில் போன ஒருத்தர் கூப்பிட்டு, இங்கே ஒரு பெரிய ஆலயம் இருக்குப்பா,
அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆலயம் அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை ஆலயத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவர் ஐயா வந்து அந்த முனியாண்டனை இந்த நடராஜையாவுடைய மகனுடைய முனியாண்டிய அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, திருமணம் முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அதாவது ஒரு ஜோதிடர் வருவார், அவர் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, முனியாண்டி உனக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைப்பா, உன்னுடைய ஜாதகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவங்க தம்பியை பார்த்து, சுப்பிரமணியம் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதரா அப்படின்னு சொல்கிறாரு. இதை போய் அழுதுருக்காரு அவர் தம்பி. அப்போ அந்த காலத்தில் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அழுத உடனே அவர் சொன்னார், ஆஹா ஏண்டா அழுகிற சுப்பிரமணியப்பா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா, நான் ஆறா சொன்னேன், எவண்டா சொன்னேன், உனக்கு தாண்டா போ வேலை போட்டாச்சு போடா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து அவர் எப்படி போனார், இன்று அவர் ஈபி துறையில் வந்து அவர் இன்ஜினியராக பணியாற்றிட்டுருக்காரு. அடுத்து அந்த முனியாண்டி அண்ணனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னார், சொல்லிட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டோடனே அவர் மாயாண்டியை கூப்பிட்டு கணவன் மனைவி வர சொல்லி, அக்கா லட்சுமியை வர சொல்லி ரெண்டு பேரும் கணவன் நம்பதியாக உட்கார வச்சு ஒரு முட்டை வாங்கிட்டு வர சொல்லி, அந்த முட்டையை ஏதோ மருந்து ஏதோ கலந்தாரு வறுத்தாரு கொடுத்தாரு. குழந்தைகள எத்தனை பிள்ளைய, நாலு பொம்பளை பிள்ளைகள் நாமளை பிள்ளைகளையும் வந்துருச்சு. அப்போ ஜோதிடங்கள் சாஸ்திரங்கள் உண்மையானவை, அந்த உண்மையான தன்மையை மாற்றக்கூடிய வல்லமை சித்து புரசருக்கு உண்டு, அது சாட்சாத் உண்மை. ஏனென்றால் ஐயம்பாளையத்திலிருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜோதிடரிடம் போய் பார்த்து உன் மகனுக்கு 5 வயதில் கெண்டம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க. அவர் நேராக வந்து ஐயாவை பார்க்க வரும்போது ஐயா கேட்ட கேள்வி என்னன்னா, ஏப்பா அவன் உள்ள செத்து போயிடறான்னு ஒன்று தான் போடுற, அவன் ஜாக மாட்டாண்டா, அவர் ரொம்ப காலம் வரப்போறாண்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாரு. அவர் இன்றும் உயிரோட ஐயம்பாளையத்தில் ஒரு ஹோட்டலில் வச்சிருக்காரு. அவர் அந்த பெரிய பிள்ளை ஆனவன் பெரிய பையனானோடனே இங்கே வந்து ஐயாவுக்கு ரொம்ப நாள் இருந்து பணிவிட செஞ்சார். அவருடைய அண்ணன் அவர் வீட்டுக்கு ஐயா சாமி அடிக்கடி போவார். சாமியுடைய என்னன்னா, யார் வீட்டுக்கு போனாலும் காசு வாங்குவார், காசு கேட்பார், அவளுக்கு தொந்தரவு பண்ணுவார், கறி வாங்கி போடலாம் மீன் வாங்கி போடலான்னு சொல்லுவார். ஆனால் அந்த ஐயம்பாளையத்துக்கு போனோடனே அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், இவர் தான் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துருந்தா அரிசி வாங்கிட்டு வாடா காய் வாங்கிட்டு வாடா என்று அந்த வீட்டிற்கு இருக்கும் வரை பணத்தை எடுத்து கொடுப்பார். அப்போ அங்கே அவங்க அண்ணனுக்கு அங்கே அவருடைய மூத்த பையனுக்கு கல்யாணமாகாமல் இருந்துச்சு. அவனை கூப்பிட்டு என்னடா பொண்ணு வாங்கலையான்னு ஐத்த மாலை போய் கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க, எங்கே வட்டாலும் பொண்ணு ஆகலைன்னு, பொண்ணு கிடைக்கல, எத்தனை ஜோசியம் பார்த்தாலும் சரி எது பார்த்தாலும் ஒன்றும் அமையலை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சும்மா வாடான்னு சொல்லி தேனி மாவட்டத்தில் பக்கத்தில் ஒரு ஊரில் போய் அவங்க அத்தை இருக்கிற ஊருக்கு கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லி, ஏண்டி இவன் தாண்டி புருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு செம்படுத்துட்டு ஒரு தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் ரெண்டு பேரையும் ஒரு ஜல திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட சாமிகள் அவருடைய அற்புதத்தால் திருமணம் நடந்துச்சு. டே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போடா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஐயா வந்தார், பூமியில் இருந்தார். அதாவது கோவை மாவட்டத்தில் அக்ரிகல்ச்சர் காலேஜில் டைரக்டராக ஒருத்தர் ஐயா இருந்தார், வடிவேல் ஐயா. அவருடைய உறவினர்கள் ஒரு மூளையில் பாதிக்கப்பட்டவங்க, அவர்கள் வந்தாங்க, மந்திரிகள் ஐயாவை பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த வடிவேல் ஐயா அவர்கள் அவர் டைரக்டர் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் காலேஜு, ஆனால் அவர் அன்னைக்கு வந்து ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தில் போய் கட்டிக்குளம் மாயாண்டையாவுக்கு சமாதியில் போய் கும்பிட்டுட்டு இடையமேடருக்கு வந்தார். இடையமேடருக்கு வந்தபோது அவர் உள்ளே நுழையும் போது, ஏப்பா பாக்கெட்டுக்குள்ளே என் படத்தை வச்சுருக்க எறான்ட்டுன்னாரு. ஆனால் உண்மையிலே வச்சுருக்கிறது கட்டிக்குளம் மாயாண்டையா படம், ஐயா உங்கள் படம் இல்லையா கட்டிக்குளம் மாயாண்டையா படம் அப்படின்னு சொன்னோடனே, அதாண்டா நான் தாண்டா அது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த படத்தை எடுத்து அவர் காலடியில் வச்சுட்டு அப்போயே ஒரு ஃபோட்டோ ஐயாவை எடுத்து அந்த ஃபோட்டோவை அருமையாக இன்றைக்கி எத்தனையோ இடத்துல அவர் எடுத்த ஸ்டில்லு தான் ஃபோட்டோவாக நிற்கிது. அந்த மாயாண்டி அவனுடைய மகிமை அங்கே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு வடிவேல் ஐயா டேரக்டர் அப்பப்போ வருவாங்க, ஆசீர்வாதம் தருவாங்க, போவார். நான் ஒரு நாள் மதுரையில் ஒருவரை சந்திக்க சென்றிருந்தேன். அங்கே செல்லும்போது அவர் வந்து ராமநாதபுரத்தில் உள்ள கோபாலசாமியினுடைய பக்தர். அந்த கோபாலசாமி ஐயா அவர்களை 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சந்திப்பதற்கு முன்னால் 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சமாதி ஆகிட்டார். அவர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நான் வந்து 25 வருஷம் முன்னாடி எங்கள் மாயாணி சா இவர் கோபாலையா வந்து சமாதி ஆகிட்டாரு, ராஜகோபாலையா சமாதி ஆகிட்டாரு, அவரை நான் நேரடியாக நான் பார்த்தேன், அவர் என்னை வந்து பார்க்க வந்தார், பார்க்க வந்து ஒரு செய்தி சொன்னார் அப்படின்னாரு. என்ன செய்தியான்னு கேட்டேன். நான் வந்து ராமநாதபுரத்துக்கு போகிறேன்,
போறதுக்கு முன்னால இடையமேலூர்ல எனக்கு கூட ஒரு பெரியவர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு போறேன்னாரு. அவர் யார் சாமின்னு கேட்டேன், அவர் தான்ப்பா மாயாண்டியா அப்படின்னு சொன்னாரு. எனவே மாயாண்டியா தான் பெரியவர், அவர் தான். அவர் மாயாண்டியா சொல்வாரு, இந்த பூலோகத்துல நம்மளை விட பெரிய ஆள் யாரும் இல்லப்பா, என்னை உத்து பாருங்கப்பா, நான் கொங்கணர், அதாவது கோரக்க கொங்கணர் வழிவந்த மாயாண்டியப்பா அப்படி என்று சொல்லுவாரு. அந்த அதெல்லாம் எங்களுக்கு அங்கு புரியவில்லை. அவர் இருக்கிற காலத்துல அவரோட நாங்கள் பழகியிருக்கிறோம் தவிர அவருடைய அந்த சித்துக்களை வித்துக்களை மகிமைகளை எல்லாம் எங்களுக்கு தெரிந்து கொள்ளலை. ஆனால் சிவகங்கையில் இருக்கும்போது ஒரு ஐயர் ஐயா வீட்டில் தான் இருப்பார். அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு பெண் வந்து பணம் கொடுத்தாங்க, அந்த பணத்தை வாங்கினாரு. வாங்க கையில் வாங்கிட்டு இந்த பணம் வந்து சரியான நேர்வழியில் வரலப்பா, இந்த பணம் எனக்கு தேவையில்லை, நீ வச்சுக்க, நான் அந்த பொண்ணு எடுத்து திருப்பி கொடுக்குறாரு. கொடுத்து கொடுத்தானா அந்த அம்மா அழுகுது. அவருடைய முன்னாடி எப்பயுமே ஒரு யாகம் பண்ணுற மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கோம் ஐயா முன்னாடி. அதில் அந்த பணத்தை புடச்சினாரு, எரிஞ்சிச்சு, உன் பாவம் போச்சு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அப்படி அது ஒரு மகிமை. அதே மாதிரி ஐயாவினுடைய மகிமையை நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பூமியில் வந்த பிறகு அவரை பார்க்கக்கூடியது, பழகக்கூடிய இந்த இரண்டு கண்களும், அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அவரோட தொட்டு அவரோட மேனியை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவர் நம்மளை பேர் சொல்லி வாப்பா வாத்தியாரப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைச்சிருக்கிறது. இந்த ஜீவசமாதி இங்கே அதாவது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2007 அவருக்கு இங்கே சமாதி வச்சுருந்தோம். இந்த சமாதி இங்கே வச்சோம். அன்னைக்கு இந்த சமாதி எழுப்பப்படும் போது இந்த கூட்டத்தை பார்த்தோம். அவர் எவ்வளவு கூட்டத்தை சேர்த்து வச்சுருந்தாருங்கிறத அந்த நாளில் அங்கே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. கடைசியில் ஒரு வாய்ப்பு நானும் எனக்கு முடியாதுன்னுக்கோ, அங்கே அவருடைய கைலாயத்தில் இருந்த தீர்த்தத்தை நாங்கள் ரெண்டு பேர் தான் ஐயாவை கூட்டோம். ஐயாவுனுடைய தலையில் பட்டுச்சு, அதில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஐயாவை உள்ளே உட்கார வச்சோம், ஆசனத்தில் அமர வச்சோம். அப்போ அதுவரை முடி இல்லாத மாதிரி தெரிஞ்சது, முடி வந்து நெட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ அதை பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லாருக்குமே கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஐயா சமாதியானார், அவரோட நெருங்கிய தொடர்புகள் ஏகப்பட்ட பக்தர்களையும் அளித்தார்கள். இங்கே ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து யார்கிட்டையும் எங்களுடைய இந்த ஐயாவுடைய அறக்கட்டளையிலிருந்து எதையுமே நாங்கள் கேட்டதில்லை. ஆனால் கொடுப்பாங்க. அப்போ இங்கே வந்தவர் ஒருத்தர் ஐயாவை பார்த்துட்டு கடவுள் மனைவியும் ஒரு படத்தை வாங்கிட்டு போய் மெட்ராஸில் வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அவர் வீட்டில் நடந்த சம்பவம் என்னன்னா, நாங்கள் உள்ளே இங்கே வேலை நடந்துட்டுருக்கு, சிமெண்ட் பட்டாக்குறை ஆயிடுச்சு. அங்கே அந்த ஒரு அந்த அம்மா தக்காளி எடுத்து அரிக்க போகும்போது அந்த தக்காளியில் திருவுருவம், ஐயாவுடைய திருவுருவம் தெரிஞ்ச உடனே ரெண்டு பேர் பயந்து மறுநாள் இங்கே வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது தான் தெரியுது சிமெண்ட் 100 மூட எடுத்து கொடுத்துட்டு போனார் கட்டடம் கட்டுறது. அப்போ ஒவ்வொரு இதும் ஒவ்வொருத்தரும் அந்த பொறுப்பை அவகவக முன்மொழிஞ்சு தான் செஞ்சுருக்காங்க தவிர, அவருக்கு வந்து எப்படி வந்தது எப்படி செய்கிறாங்கன்னு இல்லாமல், அவருடைய அந்த ஜீவசமாதி உத்திர நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாத உத்திரத்திலையும் அன்னதானம் நடக்கும், அமாவாசை பௌர்ணமிக்கு அன்னதானம் நடக்கும். வருஷத்தில் மார்கழி உத்திரம் அன்று மகா அன்னதானமும் மகா குருபூஜையும் நடைபெறும். அந்த மகா குருபூஜையில் சன்னியாசிகள் அத்தனையும் சாதுக்களை அத்தனையும் இங்கே வருவாங்க. அவர்களுக்கு இங்கே மகா அன்னதானத்தில் கலந்து கொண்டு அதில் குழந்தை இல்லாதவர்கள் வறுமையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அங்கே பிரசாதம் வழங்கப்படும். அது வருகின்ற ஜனவரி மாதம், இந்த வருகின்ற டிசம்பர் மாதம் 25-26-2021 அன்னைக்கு அவருடைய குருபூஜை நாள் வருது. அந்த நாளில் நீங்கள் அனைவருமே இங்கே வந்து இந்த மண்ணில் கால் வச்சு ஐயாவினுடைய அருளையும் ஆசியையும் நீங்கள் பெற்று ஐயாவினுடைய அந்த அருளை பெறுவதற்கான உங்களை அழைக்கிறோம். எங்களுடைய விழாவின் இந்த ஐயா மாயாண்டி சித்தர்களுடைய அறக்கட்டளையின் சார்பாகவும் எங்களுடைய மாயாண்டி பக்தர்களின் சார்பாகவும் உங்களை இங்கே வருக வருகன்னு கூப்பிடுறோம். அதை விட இந்த ஒளிபரப்பக்கூடிய இந்த சேனல்